Praise the Lord. சகோதரி சௌந்தரி அவர்கள் 3 நிமிஷத்துக்கு சொல்லி சாட்சி முடிக்கும்படி கேட்டுக்கொண்டு அதற்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வேலையை கொடுத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவதாசருக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது 1984 வந்தாங்க. அப்போ நாங்கள் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எனக்கு குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. குழந்தை இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, எனக்கும் எங்கள் கணவருக்கும். எங்கே போனாலும் குழந்தைய பற்றி கேட்பாங்க. அதனால் பயங்கர சமாதானம் இல்லாமல் இருந்துக்கும் போது அப்போ தான் பாஸ்டர் ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ கடவுளை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நான் ரொம்ப பிடிவாதம், இந்த இந்துனா ரொம்ப பயங்கரமாக இருப்பேன். அப்போ பாஸ்டர்கிட்ட நல்லா பேசுவோம். அப்போ ரட்சிக்கப்படல, ஐயா அந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் வந்தால் கூட எங்களெல்லாம் மாற்ற முடியாதுன்னு அப்படி சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ என்ன செஞ்சாங்க, வைராக்கியமாக எங்களுக்காக 10 நாள் உபவாசம் எடுத்தாங்க. உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போது முதலாவது என் கணவர் வந்து கடவுளுக்குள்ளே போய் ஒப்பு கொடுத்துட்டாரு. ரெண்டாவது நான் போனேன், டாக்டர் உங்கள் வாழ்க்கையில் குழந்தையே இருக்கான்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து அவர் தீர்க்க தரிசனமாக அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறி ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தைய தேவன் கொடுத்து நாளிலே இருக்கு. எங்கள் கூட பாஸ்டர் ஐயா கூட தான் இந்த குழந்தை இருக்குது. அது இல்லாத எங்கள் குடும்பம் முழுவதுமே இயேசுனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் அநேக பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க குடியினாலே எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி 100 பேரு கிட்டத்தட்ட அவருக்குள்ள ஞானஸ்தனம் எடுக்கும்படி கத்தரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் பாஸ்டர் உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாதபடி என் கண்ணை கூட ஒரு கண் அழுகி போயிடுச்சு. அந்த கண்ணை வந்து டாக்டர் எடுத்து போட்டிருந்தேன், இல்லைனா இந்த கண்ணு உனக்கு கெட்டு போயிட்டேன்னு கூட சொன்னாங்க. ஆனாலும் அவர் தைரியமாக நீங்கள் இருங்க, கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொல்லி எனக்காக செபிச்சாங்க. இந்த கண் அப்படியே தான் இருக்குது, இந்த கண் அப்படியே தான் இருக்குது, கெட்டு போகாத அளவுக்கு 30 ஆண்டு காலமாக நல்ல பார்வை என் தேவன் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை சொல்லி எங்களை பலப்படுத்துவார். சர்ச்சில் வரும்போதெல்லாம் நாங்கள் உடஞ்சி போய் வரும்போதெல்லாம் கத்துடைய வார்த்தை தான் எங்களை இம்மட்டமாக நடத்தி நிற்க வச்சிருக்குது. அதுக்காக எங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.